सुखे शोचे विपिनम गत्वा हरिमुख विधदे सदा विगत मनोरथे मनोरथम पूर्ति आहाद बड़िए अव अप्पा मा परम पदिचुटा जयदेवर इप नदी करयोरमा और आश्रमम पोटंडार ஏகாந்தமார்க்கா ஒரு சத்தம் கிடையாது நிம்மதிய தியானம் பண்ணிட்டுருக்கார் இது நிற்க அந்த ஊர்ல தேவசர்மான்னு ஒரு ராஜா உண்டாம் பல காலம் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதபடி பூரி ஜெகநாத சுவாமி இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார் ஜெகநாதா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உன்னிடத்துல நான் அந்த குழந்தையை விட்டுடுவேன் உன்னுடைய கைங்கரியத்துக்காகவே விட்டுடுவேன் அப்படின்னார் இப்படி மனசுல நினைச்சாரோ இல்லையோ அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துடுத்து பெண் குழந்தை பத்மாவதி அப்படின்னு பெயர் வைக்கிறார் அவளுக்கு விவாகோச்சிதமான வயசு வந்தது இப்ப கவலைப்படுறார் அந்த தேவசர்மா புரி ஜெகநாத பெருமாள் இடத்துல விட்டுடுறோம்னு நம்ம மனசுல நினைச்சுட்டோமே இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இல்ல கோவில்ல விட்டுடுறதா கோவில்ல எப்படி விட முடியும் ஒரு பெண்ணா வேற இருக்காளே ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலாவது கோவில்ல மடப்பள்ளி கைங்கரியம் பண்ண அந்த கைங்கரியம் பண்ணன்னு விட்டுலாம் இவளை எப்படி விடுறது ஆனா நான் நினைச்சது நினைச்சதுதான் ஜெகநாதா நீரே எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இப்படி பிரார்த்தனை பண்றார் உண்மையா நம்ம மனசுல நினைச்சோம்னா பகவான் பதில் சொல்லுவானா உண்மை நம்ம இடத்துல இருந்ததுன்னா நமக்கே நாமே அதுக்கு சாட்சி அல்பபக்தி ஸ்வல்ப பக்திக்கே பகவான் பதில் சொல்றது நமக்கு புரியும் அப்போ இப்படி நினைச்சதுமே தேவசர்மாக்கு ராத்திரியில ஒரு சொப்னம் ஜெகநாத பெருமாள் சொல்றார் தேவசர்மன் பிரசன்னோஸ்மி பிரசன்னோஸ்மி ஸ்வீகிருத்வா தே சுதாமயா தேவசர்மன் பிரசன்னோஸ்மி பிரசன்னோஸ்மி ஸ்வீகிருத்வா தே சுதாமயா பரந்து ஜய தேவாய தீயதாம் து ஜய தேவாய ஜய தேவாய ஜய தேவாய தியதாம் தேவசர்மா கூப்பிடுறார் பகவான் தேவசர்மன்னே ராஜன்னே உன்னிடத்துல நான் பிரசன்னமா இருக்கேன் உன்னிடத்துல உண்மை இருக்கு நீ கவலைப்படாத சாதுக்கள் வேற இல்ல நான் வேற இல்ல என் கைங்கரியத்துக்காக விடுறேன்னு நீ பிரார்த்தனை பண்ணிருக்க என்னுடைய பக்தன் ஜெயதேவன் ஒத்தன் கிந்து வில்வத்திலேயே நதிக்கரையோரமா ஒரு சின்ன ஆசிரமம் அமைத்து பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு உன் பெண்ணை கொடு சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாது நாம் ஹிருதயம் துவகம்னு சாதுக்கள் வேற கிடையாது நான் வேற கிடையாது நீ அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே அவர் என் கைங்கரியம் தான் பண்ண போறார் ஆகையால பத்மாவதிக்கும் என் கைங்கரியமே சம்பவிக்கும் பட்டுன்னு பல கனவு கலைஞ்சிடுது கனவு கலைஞ்சதும் தேவசர்மா சந்தோஷப்பட்டார் அங்கேருந்து விறுவிறு விறுவிறுன்னு ஐஷன் வரார் ஜெயதேவர் உட்கார்ந்துருக்கார் குடிசையில தேவசர்மாவை பார்த்ததுமே எழுந்துண்டார் வரவேற்றார் தேவசர்மா சொன்னார் ஜெயதேவர் நீங்க தானா அடியேன்னு அப்படி சொல்லுவா உட்காருங்கோ ஜெயதேவர் எல்லாம் அதிதி சத்காரம்லாம் பண்றார் சந்தோஷமா தான் ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் போது உட்காந்துக்கோங்கன்னு தான் சொன்னார் தேவசர்மா உட்கார்ந்துண்டார் மெல்ல ஆரம்பிச்சார் ஜெயதேவரே இவள் என்னுடைய பெண் பத்மான்னு பெயர் அவ்வளவுதான் சொல்லியிருக்கார் இன்னும் முடிக்கல சொன்னதுமே ஜெயதேவர் பார்த்தார் பட்டுன்னு எழுந்துண்டார் ஒரே கண்ணு செவ செவ செவன்னு ஒரே செக்க செவேர்னு மாறி எடுத்து உதட துடிக்கிறது விறு விறு விறுவிறுன்னு போயிட்டார் போகவே போயிட்டார் பத்மா இவதான் என் பெண்ணுன்னு சொன்னதுக்கே ஜெயதேவன் போயிட்டார் ஏன்னா ஒரு பெண்ணை தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டார் இவர் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல பெண்ணுன்னு ஆரம்பிச்சாலே இவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போறான்னு தெரியும் ஜெயதேவருக்கு ஆனா இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார் இவர் என்ன பண்ணாராம் தேவசர்மா என்ன பண்ணார் பத்மாவதிய பார்த்தா பத்மா இத பாரு
ஒருத்தர் நடக்கிறாரே இப்போ விசுக்கு விசுக்குன்னு ஒருத்தர் போறாரே, இவர் தான் உன் கணவர் பார்த்துக்கோ அப்படின்னா என்ன இப்படி சொல்றார்? அதுக்கு பதில் சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. தேவசர்மா சொல்றார், பத்மாவதி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைச்சியோ? இல்ல. இவரை இவர் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரோ? அதுவும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேனோ? அதுவும் கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தமான இடம் அந்த கல்யாண மண்டபமோ இந்த கல்யாண மண்டபமோ இல்ல, பகவானுடைய ஹிருதயங்கிற கல்யாண மண்டபத்துல நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. அதனால இவர் தான் உன் கணவர், நன்னா பாத்துக்கோ அப்படின்னாராம். பத்மாவதியும் சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கா, ஜெயதேவர் தெரியாதபடியே ஆசிரம கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவர் போ ஸ்நானத்துக்கு போகும்போதே புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சு, பழங்கள்லாம் பறிச்சு வச்சு, நறுக்கி வச்சு, கோலம் எல்லாம் போட்டு ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பண்ணி, ஒரு மாசம், ஒரு நாள் ரெண்டு நாள்ல, ஒரு மாசம் இப்படி கைங்கரியம் பண்றா. ஜெயதேவருக்கு வந்து பார்த்தா எல்லாம் சஜ்ஜமா இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறார். யார் எல்லாம் பண்றான்னு தெரியாதவருக்கு. என்னதான் இருந்தாலும் பிரம்மச்சாரிய எடுத்து வச்சா அப்பையும் குப்பையுமா இருக்கும். இன்னும் சில இடத்துல கல்யாணமானா இன்னும் அப்ப குப்பை ஜாஸ்தி ஆயிடுறது. ஆனா இவர் பாக்குற எல்லாம் நீட்டா இருக்கு, எல்லாம் சுத்தமா இருக்கே, பரவாயில்லையே, சௌரியமா இருக்கு நினைச்சிருந்தார். ஆனா மனசுல நினைச்சிருந்தார், யாரும் ஆசிரம கைங்கரியம் பண்றா, அனாவசியமா ஒருத்தர் சர்வீஸ் பண்றத நம்ம ஏத்துக்கூடாது, அனாவசியமா அப்புறம் அவளுக்கு நம்ம கடன் பட்டுடுவோம். ஜெயதேவர் நினைக்கிறார், அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுடணும், கடன் படக்கூடாது, யாருன்னு பார்ப்போம். ஸ்நானத்துக்கு போறது போல போயிட்டு திரும்பி வந்துட்டார். பார்த்தா பத்மாவதி பெருக்கின் இருக்கா. யாருமா நீ? ஒரு பயந்து போயிட்டா பத்மாவதி. ஏற்கனவே இவர் கோபிச்சுண்டு போனவர், இப்ப என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே கைய குபிச்சுட்டு நிக்கிறா. கவலைப்படாதம்மா, இந்த ஆசிரம கைங்கரியம்லாம் நீ தான் பண்ணிருக்கியா, கவலைப்படாத, உனக்கு என்ன வரன் வேணுமோ கேட்டுக்கும். பத்மாவதி பார்த்தா இதுதான் நல்ல சான்ஸ், இதை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுண்டா. கைய குபிச்ச கைய எடுக்கல, பார்த்தா இப்படியே ஜென்மா பூரா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்பதானே கைங்கரியம் பண்ண முடியும். உடனே பார்த்தார் ஜெயதேவர், இது பகவத் சங்கல்பம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சார். அது விமர்சையா கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் பத்மாவதியினுடைய ஜெயதேவராதான் கீத கோவிந்தத்தை எழுத ஆரம்பிக்கிறார். Oh, my God.